வணக்கம். ரூபியில் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்கள் குறித்த ஸ்போக்கன் டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் நாம் கற்கப்போவது இஃப் ஸ்டேட்மெண்ட், எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட், எல்ஸ் கேஸ் ஸ்டேட்மெண்ட்கள். இங்கே நாம் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் பதிப்பு 12.04, ரூபி 1.9.3. இந்த டுடோரியலை தொடர உங்களிடம் இணைய இணைப்பு இருக்க வேண்டும். லினக்ஸ் கமாண்ட்கள், டெர்மினல் மற்றும் டெக்ஸ்ட் எடிட்டரை பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை காணவும். தொடங்குவதற்கு முன் ஏற்கனவே டிடிடி டிரக்டரியை உருவாக்கியுள்ளோம் என்பதை நினைவு கொள்க. அந்த டிரக்டரிக்கு செல்வோம். பின் ரூபி ஹைபன் டுடோரியல், பின் கண்ட்ரோல் ஹைபன் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போது நாம் அந்த ஃபோல்டரில் உள்ளோம். தொடர்ந்து செல்வோம். ரூபியில் இஃப் ஸ்டேட்மெண்ட்கான சின்டாக்ஸ். இஃப் கண்டிஷன், ரூபி கோட், எண்ட். ஒரு உதாரணத்தை காண்போம். பேசிக் லெவல் ரூபி டுடோரியல்களில் பார்த்தது போல ஒரு புதிய ஃபைலை ஜிஎடிட்டில் உருவாக்குவோம். அதற்கு இஃப் ஹைபன் ஸ்டேட்மெண்ட் டாட் ஆர்பி என பெயரிடுவோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்கான ஒரு உதாரணத்தை கொண்டுள்ளேன். நீங்கள் டுடோரியலை இடைநிறுத்தி இங்குள்ள கோடை டைப் செய்யலாம். இந்த உதாரணத்தில் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் செய்துள்ளேன். முதலில் ஒரு லோக்கல் வேரியபிள் மை அண்டர்ஸ்கோர் நம்மை டிக்ளேர் செய்து அதற்கு மதிப்பு 2, 3, 4, 5 அசைன் செய்கிறேன். பின் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் செய்கிறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்டினுள் டிக்ளேர் செய்யப்பட்டுள்ள புட்ஸ் மெத்தட் வெளியீட்டை காட்டும். மை அண்டர்ஸ்கோர் நம்மின் மதிப்பு 0 விட அதிகமா என இஃப் ஸ்டேட்மெண்ட் சோதிக்கும். அதிகம் எனில் இது இங்கு குறிப்பிட்டுள்ள ஸ்ட்ரிங்கை அச்சடிக்கும். இப்போது டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க, ரூபி ஸ்பேஸ் இஃப் ஹைபன் ஸ்டேட்மெண்ட் டாட் ஆர்பி. வெளியீடு த வேல்யூ ஆஃப் மை நம் இஸ் கிரேட்டர் தென் 0 என காட்டும். இஃப் கண்டிஷன் திருப்புவது ட்ரூ என்பதை இந்த வெளியீடு நிரூபிக்கிறது. ரூபியில் உங்கள் சொந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை உங்களால் இப்போது எழுத முடியும். அடுத்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை காண்போம். எல்ஸ் ஐ பயன்படுத்துவதற்கான சின்டாக்ஸ் இஃப் கண்டிஷன், ரூபி கோட், எல்ஸ் ரூபி கோட், எண்ட். ஒரு உதாரணத்தை காண்போம். பேசிக் லெவல் ரூபி டுடோரியல்களில் பார்த்தது போல ஜிஎடிட்டில் ஒரு புதிய ஃபைலை உருவாக்குவோம். இஃப் ஹைபன் எல்ஸ் ஹைபன் ஸ்டேட்மெண்ட் டாட் ஆர்பி என அதற்கு பெயரிடுவோம். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்கான ஒரு உதாரணத்தை கொண்டுள்ளேன். நீங்கள் டுடோரியலை இடைநிறுத்தி இங்குள்ள கோடை டைப் செய்யலாம். இந்த உதாரணத்தில் ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் செய்துள்ளேன். முதலில் ஒரு லோக்கல் வேரியபிள் மை அண்டர்ஸ்கோர் நம்மை டிக்ளேர் செய்து அதற்கு மதிப்பு -1 அசைன் செய்கிறேன். பின் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் செய்கிறேன். மை அண்டர்ஸ்கோர் நம்மின் மதிப்பு 0 விட அதிகமா என இஃப் ஸ்டேட்மெண்ட் சோதிக்கும். அதிகம் எனில் இங்கு குறிப்பிட்டுள்ள ஸ்ட்ரிங்கை இது அச்சடிக்கும். இல்லை எனில் இது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு செல்லும். பின் அங்கு குறிப்பிட்டுள்ள ஸ்ட்ரிங்கை அது அச்சடிக்கும். இப்போது டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க, ரூபி ஸ்பேஸ் இஃப் ஹைபன் எல்ஸ் ஹைபன் ஸ்டேட்மெண்ட் டாட் ஆர்பி. வெளியீட்டை காண்க. வெளியீடு த வேல்யூ ஆஃப் மைனம் இஸ் லெஸர் தன் 0 என காட்டும். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இயக்கப்பட்டது என்பதை இது காட்டுகிறது. ரூபியில் உங்கள் சொந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை உங்களால் இப்போது எழுத முடியும். அடுத்து இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி கற்போம். எல்ஸ் இஃப் ஐ பயன்படுத்துவதற்கான சின்டாக்ஸ் இஃப் கண்டிஷன், ரூபி கோட், எல்ஸ் இஃப் கண்டிஷன், ரூபி கோட், எல்ஸ் ரூபி கோட், எண்ட். ஒரு உதாரணத்தை காண்போம். பேசிக் லெவல் ரூபி டுடோரியல்களில் பார்த்தது போல ஒரு புதிய ஃபைலை ஜிஎடிட்டில் உருவாக்குக. அதற்கு இஃப் ஹைபன் எல்ஸ் இஃப் ஹைபன் ஸ்டேட்மெண்ட் டாட் ஆர்பி என பெயரிடுக. இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு உதாரணத்தை கொண்டுள்ளேன். டுடோரியலை இடைநிறுத்தி இங்குள்ள கோடை டைப் செய்யலாம். ஒரு இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் செய்துள்ளேன். இங்கேயும் ஒரு லோக்கல் வேரியபிள் மை அண்டர்ஸ்கோர் நம்மை டிக்ளேர் செய்து அதற்கு மதிப்பு -1 அசைன் செய்கிறேன். பின் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் செய்கிறேன். மை அண்டர்ஸ்கோர் நம்மின் மதிப்பு 0 விட அதிகமா என இஃப் ஸ்டேட்மெண்ட் சோதிக்கும். ஆம் எனில் இங்கு குறிப்பிட்டுள்ள ஸ்ட்ரிங்கை அது அச்சடிக்கும். அது ட்ரூ இல்லை எனில் எல்ஸ் இஃப் பகுதியினுள் இது செல்லும். இப்போது மை அண்டர்ஸ்கோர் நம்மின் மதிப்பு -1 சமமா என இது சோதிக்கும். ஆம் எனில் அங்கு குறிப்பிட்டுள்ள ஸ்ட்ரிங்கை அது அச்சடிக்கும். மை அண்டர்ஸ்கோர் நம்மின் மதிப்பு 0 விட அதிகமும் இல்லை, -1 சமமும் இல்லை எனில் இது எல்ஸ் பகுதியினுள் செல்லும்.
ஆனால் my underscore num இன் மதிப்பு equal to minus 1 என்பதால் இது else பகுதிக்கு செல்லாது. பின் இது conditional statement ஐ முடிக்கும். இப்போது டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க, ruby space if hyphen elsif hyphen statement dot rb. வெளியீட்டை காணவும். வெளியீடு the value of my num is minus 1 and is lesser than 0 என காட்டும். நம் ஃபைலுக்கு திரும்ப வந்து my underscore num இன் மதிப்பை 5 ஆக மாற்றுவோம். இந்த கோடை சேமித்து டெர்மினலில் இதை இயக்குவோம். எனவே இப்போது if condition நிறைவேற்றப்பட்டு குறிப்பிட்டுள்ள string அச்சடிக்கப்படுகிறது. The value of my num is greater than 0. நம் ஃபைலுக்கு திரும்ப வந்து my underscore num இன் மதிப்பை minus 5 ஆக மாற்றுவோம். கோடை சேமித்து அதை டெர்மினலில் இயக்குவோம். இந்நிலையில் இது else conditionஐ நிறைவேற்றி else பகுதியினுள் உள்ள puts statementஐ இயக்குகிறது. இப்போது உங்களால் ரூபியில் உங்கள் சொந்த if else if statementஐ எழுத முடியும். அடுத்து case statement பற்றி காண்போம். Case statement என்பது ஒரு குறிப்பிட்ட selectionஐ பொறுத்த ஒரு control flow statement ஆகும். இந்த statementஐ புரிந்து கொள்ள case statementஇன் syntaxஐ காண்போம். Caseஐ பயன்படுத்துவதற்கான syntax: case variable when value 1 ruby code, when value 2 ruby code, else ruby code, end. ஒரு உதாரணத்தை காண்போம். பேசிக் லெவல் ரூபி டியூட்டோரியல்களில் காட்டியபடி ஜிஎடிட்டில் ஒரு புதிய ஃபைலை உருவாக்குக. அதற்கு case-statement.rb என பெயரிடுக. கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு உதாரணத்தை கொண்டுள்ளேன். டியூட்டோரியலை இடைநிறுத்தி கோடை டைப் செய்யலாம். இந்த உதாரணத்தில் ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் செய்துள்ளேன். இங்கே டெர்மினலில் ஒரு கேள்வியை அச்சடிக்கும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ளது. பின் ஸ்டாண்டர்ட் இன்புட்டிலிருந்து ஒரு ஒற்றை வரி டேட்டாவை ஏற்கும் ஒரு கெட்ஸை கால் செய்கிறேன். பின் சாம்பை பயன்படுத்தி நியூ லைன் கேரக்டர்களின் இன்புட் டேட்டாவை நீக்குகிறேன். டொமைன் என்ற ஒரு வேரியபிளுக்கு முடிவை அசைன் செய்கிறேன். பின் ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் செய்கிறேன். அதனுள் ஒரு when statementஐ டிக்ளேர் செய்கிறேன். இது அந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரிங் டொமைனின் மதிப்புடன் பொருந்துகிறதா என சோதிக்கிறது. முதலில் இது டொமைனின் மதிப்பு யூபியா என சோதிக்கிறது. ஆம் எனில் இது உத்தர் பிரதேஷ் என அச்சடித்து கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியேறும். டொமைன் மதிப்பு யூபி இல்லையெனில் டொமைன் மதிப்பு எம்பியா என சோதிக்கும். ஆம் எனில் மத்திய பிரதேஷை அச்சடிக்கும். இவ்வாறு மற்றவையும். டொமைனின் மதிப்பு எதிலும் பொருந்தாத வரை இது சோதிப்பதை தொடரும். மேலுள்ள நிபந்தனைகள் எதுவும் உண்மையில்லை என்பதால் இந்நிலையில் இது else ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். else டிக்ளரேஷனை அடுத்து வரும் ரூபி கோடை இது தொடர்ந்து இயக்கும். நம் உதாரணத்தில் உள்ளது போல இது அன்னோன் என அச்சடிக்கும். இப்போது ஃபைலை சேமித்து டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க, ரூபி ஸ்பேஸ் கேஸ் ஹைஃபன் ஸ்டேட்மெண்ட் டாட் ஆர்பி. டெர்மினலில் காட்டப்படுவது என்டர் த ஸ்டேட் யூ லிவ் இன். யூபி என டைப் செய்து வெளியீட்டை காண்க. வெளியீடு உத்தர் பிரதேஷ் என காட்டும். அடுத்து முன்பு போல மீண்டும் ரூபி ஃபைலை இயக்குக. இம்முறை ப்ராம்ப்டில் கேஎல் என டைப் செய்து வெளியீட்டை காண்க. இது கேரளாவை அச்சடிக்கும். அடுத்து மீண்டும் ஒருமுறை ஃபைலை இயக்குக. இம்முறை ப்ராம்ப்டில் டிஎன் என டைப் செய்து வெளியீட்டை காண்க. இது அன்னோன் என அச்சடிக்கும், ஏனெனில் இது எந்த கேஸிலும் பூர்த்தியடையவில்லை. எனவே முன்னிருப்பு else ஸ்டேட்மெண்ட் இயக்கப்படுகிறது. இப்போது ரூபியில் உங்கள் சொந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்களை உங்களால் எழுத முடியும். இத்துடன் இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல, இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது: if ஸ்டேட்மெண்ட், else கன்ஸ்ட்ரக்ட், if else if மற்றும் கேஸ் ஸ்டேட்மெண்ட்கள். பயிற்சியாக பின்வருமாறு ஒரு ரூபி புரோகிராம் எழுதுக. பயனரிடம் ஒரு எண்ணை பெற்று பின் அது இரண்டின் மடங்கா என சோதிக்க அதற்கான கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துக. ஆம் எனில் the number entered is a multiple of 2 என அச்சடிக்கவும். இல்லை எனில் அது மூன்றின் மடங்கா என சோதிக்க வேண்டும். ஆம் எனில் the number entered is a multiple of 3 என அச்சடிக்கவும். இல்லை எனில் அது நான்கின் மடங்கா என சோதிக்கவும். ஆம் எனில் the number entered is a multiple of 4 என அச்சடிக்கவும். இல்லை எனில் the number is not a multiple of 2, 3 or 4 என அச்சடிக்க வேண்டும்.
இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கிக் காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வித் திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் தகவல்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேயில் இருந்து பிரியா. நன்றி.